புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார். வேலையின்மை சதவீதம் குறைக்கப்படும் என்று பிஜேபி மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான அமித்ஷா கூறியுள்ளார். காரைக்காலில் இன்று தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், புதுச்சேரியில் தற்போது வேலையின்மை சதவீதம் 75% அளவுக்கு உள்ளதாகவும், இது தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் 40% குறைவாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். நாடு முழுவதும் 50 லட்சம் மீனவர்கள் பயன்பெறும் வகையில் 20,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மித்ரோ, மத்ஸ்ய பாலன் கே மஹத்வபூர்ண இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கி கமியோ கோ தூர் கர்னே கே லியே 20,000 கரோட் ரூபே கா பட்ஜெட் பாரதிய ஜனதா பார்ட்டி கி சர்க்கார் கே பிரதான மந்திரி நரேந்திர மோடி ஜி நே தியா ஹை ஜோ 50 லாக் சே ஜியாதா லோகோ கோ ரோஜ்காரி தேகா और भारत की मत्स्य निर्यात को एक्सपोर्ट को एक ट्रिलियन तक ले जाने का काम करेगा। मैं आपको बताना चाहता हूं कि इसका सबसे बड़ा फायदा हमारे पुदुचेरी को मिलने वाला है। முன்னதாக காரைக்காலில் நடைபெற்ற பிஜேபி மாநில மையக்குழு கூட்டத்தில் அமித்ஷா பங்கேற்றார். பின்னர் விழுப்புரத்தில் நடைபெற்ற பிஜேபி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர், ஜானகிபுரத்தில் தேர்தல் பிரச்சார கூட்டத்திலும் பங்கேற்று பேசினார்.